தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பாரத விலாஸ் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வாருங்கள், அவரோடு ஒரு சிறப்பு பாரத விலாஸ் நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சி சார். சார், நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. அதாவது நிதிஷ்குமார் தலைமையில 10 கட்சியினர் வந்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சிருக்கிறாங்க. இதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படிங்கறத வலியுறுத்தி தான் அப்படிங்கிறது செய்தி. சோ அடிப்படையில் எதற்காக இந்த முன்னெடுப்பை வந்து நிதிஷ்குமார் முன்னெடுக்கிறார்? இதை ஒப்பிட்டு நம்ம தமிழ்நாட்டை பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல ரொம்ப காலமா இந்த விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கிறவரு திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். சோ ஒப்பிட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு கருத்து என்ன சார்? அதாவது நிதிஷ்குமார் வந்து, நிதிஷ்குமார், லல்லு பிரசாத் இவர்கள்லாம் ஒரு சமகாலத்தவர்கள். அப்கோர்ஸ் நிதிஷ்குமார் வந்து கொஞ்சம் இளையவர். பட் ஆனா ரெண்டு பேரும் ஒரே அந்த ஜேபி, அதாவது ஜெயபிரகாஷ் நாராயண் அவரால் கண்டெடுக்கப்பட்ட இவர்கள் தலைவர்கள் என்று சொல்லலாம். அண்ட் தென் இவங்க ரெண்டு பேருமே பீகார்லேருந்து வந்தாங்க. தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீகார் வந்து ஒரு இவங்கெல்லாம் வந்து பொதுவாக அவங்க சொல்லுவாங்க, அந்த ராம்மனோகர் லோஹியா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷலிச சிந்தனைவாதி இருந்தார். ஓகே, பெரிய திங்கர், பெரிய ஒரு ஐடியலாக். ஓகே, அந்த மாதிரி அவர் தான் வந்து இந்த காங்கிரஸுக்கு எதிரான கட்சிகள்லாம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அந்த ஒன்றிணைப்புல என்னன்னா இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதை வந்து அவர் முக்கிய ஒரு காரணியாக எடுத்துக்கொண்டு அதை வைத்துக் கொண்டு தான் அவர் வந்து சுழன்றார். ஆனால் அவர் வந்து துரதிருஷ்டவசமா 67 இறந்துடுறார். ஆனா அவர் வித்திட்ட அந்த அரசியல் இருக்குல்ல, அதை வந்து அதுக்கு பிறகு உங்களுக்கு சரண் சிங் போன்ற தலைவர்கள் அதை பின்னெடுத்து வந்தாங்க. பீகார்ல கற்பூரி தாக்கூர் இருந்தார். ஸோ இவங்க இவங்க அதே இதில் வராங்க. ஸோ அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை வைத்து கொண்டு முன்னிறுத்தி அந்த ஒரு அரசியல் என்பது உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் ஒரு 60களில் தான் வருது. நீங்கள் தமிழ்நாட்டில் அது ஒரு அதுக்கு ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாகவே நம்மளுக்கு வந்து 1916 வாக்கிலேயே உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்துருது. ஜஸ்டிஸ் நீதி கட்சி, நீதி கட்சி எல்லாம் தொடர்ந்து வந்திருக்கு. அதனால 50 வருடங்களுக்கு பிறகுதான் அவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான இது வருது. ஓகே, அதுவும் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஒரு சக்தி உருவாக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க எல்லாரும் வந்து உயர் வகுப்பினர் என்று அழைக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் வந்தது. இப்போ இந்த பின்னணியில தான் இவர் வந்து இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த நகர்வை அவர் செய்கிறார். அதாவது இவருக்கு அந்த ஒரு வரலாறு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 1977 அவர் எலெக்ஷன் நின்றுக்க வேண்டியவர், ஸோ நிற்க முடியல. ஸோ அந்த கால, ஸோ அதனால கிட்டத்தட்ட இப்போ 45 வருட காலமாக நிதிஷ்குமார் இந்த பிற்படுத்தப்பட்ட உறுப்பினரை பற்றி அதை மிக அது ஒரு மிக முக்கிய காரணியாக வைத்து கொண்டுதான் அவருடைய அரசியல் வாழ்க்கை முழுவதுமாகவே இருந்திருக்கிறது. ஓகே, அதனுடைய பிரதிநிதியாகத்தான் அவர் பார்க்கப்படுகிறார். ஆனால் இப்பொழுது என்னவென்றால், நீங்கள் 2020 வந்து தேர்தலில் வந்து அவர் வெற்றி பெற்ற இடங்கள் வந்து மிக குறைவு. பாஜக விட அவர் வந்து இவரை விட வந்து என்ன சொன்னாங்கன்னா 2020 அதில் 40% நினைக்கிறேன், எனக்கு சரியா சொல்ல தெரியல இப்போ. பட் எனி அவர் பாயிண்ட் இஸ் என்னன்னா அவர் வந்து பாஜக விட குறைவு. பாஜகவால் வந்து ஒரு மழுங்கடிக்கப்பட்ட விமர்சனமும் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கூறப்பட்டது. அப்படி கூறப்பட்டது. ஆனா அப்பொழுதே கூட எனக்கு அதுல பத்தி அந்த மாதிரியான வாதங்களே நீங்க, நான் நிதிஷ்குமார் வந்து பீகாரை பொறுத்தவரையில், பீகார் வந்து நீங்க என்ன சரித்திர ரீதியில பார்க்கும் பொழுது அது புத்தரையும் அங்கதான் இருந்தார். ஓகே, லேண்ட் ஆஃப் புத்தான்னு சொல்லுவாங்க. அங்க உங்களுக்கு வந்து சாணக்கியாவும் இருந்திருக்காரு. ஓகே, சோ அதனால பீகார் அரசியல்வாதிகளை நீங்க வந்து மிக குறைவாக மதிப்பிடவே முடியாது. நீங்க மதிப்பிட்டீங்கன்னா அது தவறு உங்ககிட்ட இருக்கு. ஓகே, அவர்கள் மிக மிக சாமர்த்தியசாலிகள் அப்படின்னு நான் சொல்வேன். ரொம்ப வந்து இந்த சூட்சமம் என்று சொல்வார்களே, அதே வந்து ரொம்ப அவங்கள மாதிரி ஒரு ஷார்ப் மைண்ட் வந்து மிக, ஆனா பார்ப்பதற்கு ஏதோ ரொம்ப எளிமையானவர்களாக, பைஜாமா குர்த்தா பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அவர்கள் வந்து அவர்களுடைய திட்டமிடுதல், செயல்படுதல் எல்லாம் வந்து தூக்கி சாப்பிட்டுறீங்க, தூக்கி சாப்பிட்டு பாட்டு போயிட்டே இருப்பான். ஓகே, அதனால எனக்கு அப்பொழுதே எனக்கு மிக நிகழ்ச்சியாக இருந்தது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு வந்து என்னை பொறுத்தவரையில் அவரது அந்த அரசியல் நகர், அதாவது அவர் அவரே ஒரு 10 நாள் சொல்லியிருக்கார்,
இது அரசியல் நகர்வுகளுக்காக இல்ல, நான் வந்து சமூக இதுக்காக கவலைப்பட்டுட்டு நான் சமூக கவலையோட தான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஓகே, எல்லாரும் வந்து அதனால அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் வந்து உண்மையிலேயும் சமூக உணர்வுகள் இருக்கலாம், நான் அதை வந்து மறுக்கல. ஆனால் அடிப்படையில் அவங்களுக்கு என்னன்னா தேர்தலில் தேர்தல் அரசியல்ல அவங்க வெற்றி பெறணும். ஓகே, அது அவங்களுடைய அதிகாரத்தை பதவியை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்களுடைய நகர்வுகள் இருக்குமே தவிர அது அது வந்து அவங்களை பொறுத்தவரையில் தார்மீக ரீதியில அது ஒரு ஒரு நியாயமானது கூட. ஓகே, அந்த அரசியல் இல்ல, நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. பட் நமக்கு என்ன, மக்களவையில மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் வந்து எழுத்துப்பூர்வம் பதில் கொடுத்திருக்கிறாரு, எஸ்சி எஸ்டி பிரிவினரை தவிர மற்ற பிரிவினர் குறித்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்காது அப்படிங்கறதுல வந்து கொள்கை முடிவா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப நிதிஷ்குமார் வெளியே வந்த பிறகு என்ன சொல்றாரு, அப்படி எடுத்துச்சு எடுக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்களே எடுப்போம், மாநில அரசு எடுப்போம்னு சொல்றாரு, முரணா இல்லையான்னு கேக்குறேன். இல்ல இல்ல, அதாவது அது அவரு சொன்ன மார்ச் மாசம் என்று நினைக்கிறேன். அவர் என்னன்னா அந்த கேள்வி வந்து 2011 இப்போ ஜாதி வாரி இது வந்து 10 வருடத்துக்கு முன்பாகவும் பேசப்பட்டது, மிக அழுத்தமாக அதிகமாக எல்லாம் பேசப்பட்டது. நாடாளுமன்றத்துல வந்து இவர் பிரணாப் முகர்ஜி என்ன சொல்றாரு, இல்ல இல்ல இதுவாக்கும் நான் வந்து நடத்திடுறோம் அப்படின்ட்டு அவர் தான் அனௌன்ஸே பண்றார், பிரணாப் முகர்ஜி தான் அனௌன்ஸ் பண்றார். ஓகே, ஆனா உங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது தவிர அதனுடைய கண்டுபிடிப்புகளோ அதனுடைய இதுவோ வந்து இதுவரைக்கும் அந்த அறிக்கை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அதாவது ஜாதிவாரி சம்பந்தப்பட்ட அந்த ஒரு கணக்கெடுப்பு அதுதான் இப்போ த பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த தடவையும் இல்ல, இப்ப நீங்க ஒரே ஒரு நான் ஒரு சின்ன இதுக்கு நீங்க கேட்டதுனால ஒரு இது சொல்லிடுறேன். இப்போ கர்நாடகால இது வந்து 2011 கர்நாடகால சித்தராமையா சிஎம்மா இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, நான் வேற ஏன்னா அப்பவே 2015 வாக்கிலே ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஒரு ரிலீஸ் பண்ண நான் ஒன்று நடத்துறேன்னு சொன்னார். கிட்டத்தட்ட 160 கோடியோ 150 கோடியோ செலவழிச்சு அவங்க நடத்தினாங்க. ஓகே, கணக்கெடுப்பு நடத்தினார்கள், அந்த அறிக்கையும் இன்னும் வெளியிடப்படலை. எனக்கு இன்னும் இப்போ ஒரு வேடிக்கையாக இருக்கிறதுனா அவருக்கு அதுக்கு பிறகு 3 வருட காலம் இருந்தார், அவருடைய பதவி முடிவதற்கு முன்பாக கூட அந்த அறிக்கையினுடைய சில இது தெரிஞ்சிருக்கும், சில முடிவுகள் வந்து வெளியில வந்திருக்கும். ஆனா அவர் அதை பத்தியெல்லாம் ஒன்றும் பேசலை. ஓகே, ஏன் பேசலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நீங்க வந்து எல்லாமே வாக்கு அரசியலை மையமாக வைத்து கொண்டு நீங்களுடைய நகர்வுகளை நடத்தும் பொழுது இப்பொழுது அதனால அது நீங்க அதை சொல்றதுக்கு தயக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் அப்ப 2018 பிறகு அதுக்கப்புறம் இவர் குமாரசாமி வந்தாரு, அதுக்கப்புறம் அவங்க வந்தாரு, இப்ப எதியூரப்பா வந்திருக்காரு, பொம்பை வந்திருக்காரு, இவங்கெல்லாம் இப்ப 2 வருஷத்துல இன்னும் தேர்தல் நடக்க போகுது கர்நாடகால அவங்க வெளியிட்டுருவாங்களா அறிக்கைய. இப்ப என்ன என்னுடைய இது என்னன்னா, நீங்க கணக்கெடுப்பு நடத்தலாம், ஆனால் நீங்க ஒரு கணிப்பு வச்சிருப்பீங்க, என்னுடைய ஜாதி இந்த சதவீதம் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு கணக்கெடுப்பு வச்சு நீங்க ஒரு ஒரு அதாவது தலைவர்கள் மத்தியில அரசியல் தலைவர்கள் மத்தியில அவங்க ஒரு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அந்த கணக்கெடுப்பு மிகவும் குறைவாக காட்டினால் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை ஏற்றுருவீங்களா, நல்லா நடத்தினீங்க பிரதம மந்திரி பிரமாதமா நடத்தினாரு கணக்கெடுப்பு, அதுல எந்த பழையுமே இல்லை, அதனால அந்த கணக்கெடுப்பினுடைய நான் வந்து இதெல்லாத்தையும் அதனுடைய அது என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று எந்த சமூக தலைவர் ஏற்றுக்கொள்ள போகிறார். அதனால நான் என்ன சொல்றேன், ஏத்துக்கிட்டு சார் ஆகணும், உண்மை தானே சார் அப்படி இருந்துச்சுன்னா இல்லையே ஏத்துக்கலையே, யாரும் ஏத்துக்க தயாரா இல்லையே. இப்போ இந்த பாயிண்ட் நீங்க என்னன்னா நீங்க சொல்றீங்க, லாஜிக்கலா நீங்க சொல்றீங்க, நானும் அதை தான் நானும் ஏற்றுக்கொள் இது சொல்லிடுறேன். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல என் ஜாதியை குறைச்ச சொல்லிட்டீங்க, என் ஜாதியை வந்து அதிகமா இருந்துக்கணும், உங்களுடைய ஆய்வு செய்த விதமே வந்து தவறு அப்படி அதாவது அப்படி என்று சொல்லுவேன் நான். இது ரெண்டாவது இப்பொழுது என்னவென்றால் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து இவர் இன்னார் இன்னார் இந்த ஜாதி அப்படிங்கிறது நீங்க அதாவது இந்த மெத்தடாலஜியில அதாவது இது தவறாக இல்லை இருக்கூட. இப்ப ரெண்டு விஷயம் ஒண்ணு இருக்கு, ஒண்ணு நீங்க என்ன பண்ணலாம், ஆதார் இருக்கிறது இதுக்கு முன்ப விட இப்ப 2021 ஆதார் இருக்கிறது, நீங்க ஆதார் எண்ணை கொடுங்கள் என்று சொல்ல வேண்டும், அது வந்து கட்டாயமாக்க வேண்டும், ஆதார் எண் கொடுப்பதை கட்டாயமாக்க முடியலாமா முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஆதார் எண் கொடுப்பது உங்களுடைய விருப்பம் என்று சொல்வார்கள் ஒன்று. ஓகே, அதுல ஒரு சிக்கல், சரி ரைட், அதை விட ஒத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆதார் இப்ப என்ன, எனக்கு ஒரு ஆதார் எண் இருக்கு, நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்று வைத்துக் கொண்டால் என்கிட்ட இருந்து நீங்க அதுக்கான சான்று நீங்க கேட்கணும். ஓகே, இப்போ அதை வைத்து கொண்டு தான் நீங்கள் சொல்ல முடியும், வெறும் நீங்கள் ராமகிருஷ்ணன் வந்து இன்னார் ஜாதி ஓகே இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அப்படி என்று. ஆமாம் ஆமாப்பா, ஏன்னா இப்போ சென்சஸில் வந்து வெரிஃபிகேஷன் கிடையாது, நீங்கள் பொதுவான
பொது கணக்கெடுப்பு மக்கள் கணக்கெடுப்புல உங்க பேரு கேட்பாங்க, உங்க அப்பா பேரு கேட்பாங்க, எந்த ஊருன்னு கேட்பாங்க, சில கேள்விகள்லாம் இருக்கு, பொதுவா சில கேள்விகள்லாம் இருக்கு, ரொம்ப எலாபரேட் இதெல்லாம் குவஸ்டினே இருக்கு. ஆனா அது எதுக்குமே ஒரு அத்தாட்சி கொடுங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏனென்றால் நீங்க சொல்வது உண்மை என்று அவர்கள் அவ்வாறே எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் ஜாதி கணக்கெடுப்பு என்று வருமேயானால் நீங்க அத்தாட்சி கேட்டே ஆகணும் தான் நான் சொல்லுவேன். இல்லட்டா இப்ப நான் வந்து ஒரு கிராமத்துல இருக்கேன், என்னுடைய இடத்துல ஒரு ஒரு ஜாதி ஒரு குறிப்பிட்ட ஜாதி பெரும்பான்மையனாக இருக்கிறார்கள், 90% இருக்கு, 90% இருக்குன்னா நான் இன்னொரு ஜாதிக்காரன் நான் வந்து என்னை நான் வெளிக்காட்டிக் கொள்வதில் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு இருக்காது என்று நான் கருதினேன் என்றால் நீங்க என்ன செய்வீங்க? ஓகே, இதெல்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதனாலதான் மக்கள் வந்து உண்மையை, அதாவது உண்மையை சொல்லக்கூடாது என்று அல்ல, அவர்கள் உண்மை சொல்ல முடியாத நிலையிலும் இருப்பாங்க. நீங்க இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க, அதாவது ஒன்று, இந்த இப்பொழுது கேட்கின்ற எல்லா அரசியல் தலைவர்களும் கணக்கெடுப்பு எடுத்து முடித்த பிறகு இந்த கணக்கெடுப்பு விவரங்களை நீங்கள் வெளியிட்டால் நாங்கள் எந்த கேள்வியும் இல்லாமல் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று யாராவது உத்தரவாதம் கொடுப்பார்களா? இல்ல, அவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னு சொல்ல வரீங்க சார். இப்போ எனக்கு என்ன ரெண்டு கேள்வி இருக்குன்னா, ஒன்று, இவர்கள் நோக்கம் என்ன, அல்லது மத்திய அரசாங்கம் ஏன் தயங்குகிறது? நீங்க சொல்லக்கூடிய காரணத்தை உள்வாங்கிதான் மத்திய அரசு தயங்குகிறதா? இவங்க ஏத்துக்க மாட்டாங்க, திருப்பி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்களா மத்திய அரசாங்கம்? அதாவது இப்போ இவர்களுடைய நோக்கம் வந்து என்ன பொறுத்தவரையில், இது வந்து ஏதோ அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக மிகவும் கவலைப்படுவதாக ஒரு இது காட்டுகிறார்கள், ஒரு ஒரு தோற்றம், ஒரு அவர்களுடைய, அதாவது அவர் உண்மையிலே அது செஞ்சிட்டா சரியா இருக்கும் நினைக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது என்ன சொல்றாரு என்றால், இப்பொழுது இடஒதுக்கீடு 50% மேலாக உயர்த்தப்பட வேண்டும். அப்போ நீங்க வந்து உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு தரவுகள் வேண்டும், அதுக்கு தரவுகள் வேணும்னா நீங்க இது மாதிரி எடுங்கன்னு சொல்றாங்க. ரைட், ஓகே. நான் என்ன சொல்றேன், இந்த கணக்கெடுப்பு எடுத்தா கூட முடிவுகள் வெளியில வருமா? ஓகே, முடிவுகளை வெளியில் விடுவதற்கு எந்த அரசாவது முன் வருமா? இப்போ கர்நாடக அரசு சித்தராமையா இருக்கும் போதே செஞ்சிருக்கலாமே, அவர் இதான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம், ஒன்றும் சொல்லலை. ஓகே, ஆனால் இப்போ அவர் சொல்றாரு ரிசல்ட்டை சொல்லுங்க, ரிசல்ட்டை சொல்லுங்கன்னு இப்போ சொல்றாரு. எப்போ அவர் பதவியிலேருந்து போய் 3 வருஷம் கழிச்சு. அதனால எனக்கு வந்து இது ஒன்று. இரண்டாவது, சமூகத்தில் வந்து இது ஒரு பிளவுகளை ஏற்படுத்து, பிளவுகள்னா இதனால வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டுதா என்ன பண்றது அப்படின்னு அவங்க வந்து அரசாங்கம் நினைக்கலாம். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அரசாங்கத்திற்கு வெளியில இதை கொண்டு வராமல் இருப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் மற்றபடி அவங்க என்ன சொல்வாங்க, இல்லை இல்லை இவர் வந்து பாஜக வந்து உயர் வகுப்பினரை தான் வந்து சார்ந்துதான் அது அரசியல் உறவுறுப்பினர் என்று கூறப்படுவார்கள். ஏனென்றால் தான் வந்து பிறப்பு யாரையும் இவர் தான் உயர்ந்தவர், இவர் நான் நம்பல, அந்த தியரியை நான் நம்ப தயாரா இல்லை, விட்டுருக்கேன். உங்களுடைய செயல்பாடுகள் உங்களை எண்ணங்கள் தான். அதனால இந்த உயர் வகுப்பினர் என்று குறிப்பிடுகின்ற பிரிவினர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய வாக்கு வங்கியில தான் இவங்க வந்திருக்கிறாங்க. அதனால இப்ப வந்து அவங்க வாக்கு வங்கி இவர்களுக்கு சொல்ல போனால், ஒரு கணக்கெடுப்புல எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், சிஎஸ்டிஎஸ் எடுத்த சர்வேல பீகார்ல அவர்களுக்கு வந்து 2014 வந்து இந்த ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அது வந்து 14% இருந்தது, 2019 9% 2020 3% குறைந்து விட்டது என்று அவர்கள் ஒரு கணக்கெடுப்பு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசிலையும் அவர்களுக்கு வந்து குறைந்து வந்திருக்கிறது அப்படிங்கறதுலாம் வந்து ஒரு கணக்கெடுப்புன்னு வச்சுக்கோங்களேன். இது விட்டுருங்க, இந்த கணக்கெடுப்புலாம் நம்ம வந்து அதனால இவங்க என்ன பண்ணலாம், இந்த பாஜகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அந்த இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மத்தியில அதிகமான வாய்ப்பு இல்லை அப்படின்னு, அதிகமான ஒரு வாக்கு வங்கி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அவர்களுடைய எம்பிக்கள் மத்தியில இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கணிசமான எண்ணிக்கையில் இருக்காங்க. ஓகே, அது வந்து எப்பொழுது கட்சி, அதாவது நீங்க ஒரு இப்ப வந்து பல மாநிலங்களுக்கு பறந்து விட்ட அளவுக்கு, இது சொல்ல போனா ஒரு அகிலிந்த அளவுக்கு பறந்து விட்ட ஒரு கட்சியில இதர பிற்படுத்தப்பட்டவர்களுடைய ஒரு கணிசமான அளவிற்கு ஆதரவு இல்லாமல் அந்த கட்சி வளர்ந்திருக்க முடியாது. ஓகே, அந்த கட்சி வளரவே முடியாது, அது மட்டும் அது நிதர்சனமான உண்மை. அதனால அது அவர் விமர்சிக்கிறதுக்காக சொல்லலாமே தவிர, ஏன்னா என்றால் நான் 1989 டெல்லியில இருந்தேன், அந்த 88 பேர்லயே 88 ஜெயிச்சாங்க, 89 89 நாடாளுமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் 88 எம்பிக்களை பெற்ற பாஜக
பாதிக்கு மேலாக அப்பொழுதே இதர பிற்படுத்தவர்கள் இருந்தாங்க. ஓகே, அது அப்புறம் வந்து அந்த எண்ணிக்கை வந்து அவர்கள் வந்து இப்ப அதிகமாக அதிகமாக அதிகமாகி கொண்டுதான் இருக்கு. இது ஒன்று. ஆனா இப்ப என்ன இவங்களுக்கு, சோ இப்ப இவங்களுடைய இது என்னவா இருக்கும்னா, காங்கிரஸ் செய்யாதத, ஓகே மத்தியில காங்கிரஸ் செஞ்சாங்களா 2011ல வச்சாங்க, 2014ல சென்சஸ் ஏதாவது ஒரு ஃபைண்டிங்ஸ், ப்ரிலிமினரி ஃபைண்டிங்ஸ் முதல் கட்டதாக இது இதெல்லாம் எங்களுக்கு தகவல் தகவல் இது வந்திருக்கு, தகவல்கள் இருக்கு, அதை நான் சொல்றேன் அப்படின்னு கூட சொல்லல. கர்நாடகால காங்கிரஸ் சொல்லல. இப்ப இதை நம்ம செய்யணுமா? ஓகே, இதை செய்து நமக்கு வந்து இப்ப வந்து இப்ப என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய ஜாதியோட எண்ணிக்கையை குறைச்சு காமிச்சிட்டீங்க அப்படின்னு அந்த ஜாதிகள் வந்து சண்டைப்பட வாய்ப்பு இருக்கு. ஆமா, வருத்தப்படுவாங்க, அதனால எனக்கு வாக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நிறைய எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இப்போ எடுக்காம இருந்தா வாக்கு போகாதான்னு நான் கேக்குறேன். எடுக்காம இருந்தா நீங்க அந்த அதாவது உங்களுக்கு இவங்க விமர்சிக்கிறாங்க, விமர்சித்தனோட அதோட முடிச்சுக்கிறீங்க. ஓகே, மற்ற ஏதாவது வந்து இருக்கிற இதை வந்து சமாளிச்சு கொண்டு அவர் போறாங்க. இப்போ வந்து ஏன் காங்கிரஸ் பண்ணல நான் கேக்குறேன். காங்கிரஸுக்கும் ஏதோ தர்ம சங்கடம் இருந்திருக்குல்ல, எதுக்குடாப்பா? அதாவது இது வந்து ஏதோ அழுத்தம் காரணமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களே தவிர 2011ல் மனதோடு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அது அது பின்னாலே தெரிஞ்சு. இல்ல சார், ஒரு கட்டத்துக்கு மேல ஆர்ஜேடி தேஜஸ்வி என்ன சொல்றாருன்னா, நாங்க எங்களுக்கு மட்டும் கேட்கல, இந்தியா முழுவதுமாகவே நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எஸ் 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 சொல்லுங்க, சொல்றாரு. நான் இல்லைன்னு சொல்லல, நான் அது நான் மறுக்கவே இல்லை. ஆனா நீங்க வந்து இப்ப வந்து இதை இப்ப இதை வந்து முன்னிறுத்து எடுத்தது எடுத்து சொல்வது யாரு என்றா, இப்ப பீகார்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே ஒரு வந்திருக்கிற தலைவர்களாக தேஜஸ்வி யாதவா இருக்கட்டும், நிதிஷ்குமாரா இருக்கட்டும், இவன் இவர் கூட சொல்லியிருக்காரு. கர்நாடகாவில் வந்து இப்போ சமீபத்தில் மந்திரியான ஒருத்தர் கூட, அவரும் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர் தான் பாஜகல, அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு இதில் ஹூப்ளியில் சொல்லியிருக்காரு. ஓகே, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு. ஆனால் எல்லாருமே இந்த இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருடைய பிரதிநிதிகள் தான், எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் இதை வந்து இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி வைக்கிறார்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு அதில் வந்து ஒரு அரசியல் செய்தி தெரிகிறது. ஓகே, அவர்களுடைய அரசியல் பலத்தை அதிகரிக்கப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஓகே, அது அதுல தவறு அல்ல, அது ஜனநாயகத்துல அது எதுவுமே தவறு இல்ல. கரெக்டா சார். ஆனா இது நீங்க சொல்ற மாதிரி பார்க்க போனா, ஒரு பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியா இருக்காதா? அந்த நெருக்கடியை பாஜக அப்படி சமாளிக்கும். அப்போ இப்போ இதுல வந்து இது கேளுங்க, இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப பார்த்து இப்ப 2.5 வருஷம் இன்னும் இருக்கு பாஜக. ஓகே, இன்னும் கிட்டத்தட்ட 2.5 வருஷம். எஸ் எஸ். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஒரு இப்ப ஏற்கனவே இந்த ரோஹிணி கமிஷன், அந்த இவங்களுக்காக கிரிமி லேயர் இதுக்கெல்லாம் போட்டிருக்கு, ரோஹிணி கமிஷன் இருக்கு, அது பாட்டு ஒண்ணு இருக்கு, வச்சுக்கோங்க, விட்டுருங்க, அது விட்டுருங்க. இப்போ இது வந்து நேரடியா வந்து இடஒதுக்கீடுக்கு ஆக பயன்படுத்துகிறார்களா, மற்றதுக்காக பயன்படுத்த போறாங்களா தெரியல. ஆனா இப்ப இந்த ஆய்வு எடுக்கப்பட்டாலும் கூட, ஆய்வு எடுக்குவதற்கு ஏற்றுக்கொள்ளலாம் அவர்கள். ஆனா ஆய்வு எடுக்கப்பட்ட பிறகு அதனுடைய முடிவுகளை வெளிப்படுத்துறதுக்குள்ள அது இன்னொரு தேர்தல் வந்துடும். ஓகே, இன்னொரு தேர்தல் வந்துருச்சுன்னா இப்ப என்ன, கொரோனா என்ன சொல்லுவாங்க, இல்லப்பா கொரோனா ஒரு மாதிரி 2வது அலை 3வது அலை 4வது அலை அப்படின்னு சொல்லி அது இன்னும் எப்போ இது ஆரம்பிச்சு எப்போ முடிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல. அதுக்குள்ள இன்னொரு தேர்தல் வந்து விடலாம். அது அதனால இந்த என்னை பொறுத்தவரையில் இப்பொழுதே அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட, ஓகே ஒன்று ஏற்றுக்கொண்டாலும் கூட இதனுடைய முடிவுகள் வந்து உடனடியாக வந்துவிடும். அதாவது அது முடிந்த உடனே ஒரு மாதிரி எல்லாம் அரசாங்கம் அதை ஆய்வை பண்ணிவிட்டு, அந்த முடிவுகளை பற்றி ஆய்வு பண்ணிவிட்டு நம்ம வெளியிட்டு விடலாம் என்று முன் வருவார்கள் 2024 பொது தேர்தலுக்கு முன் என்று நான் கருதவில்லை. ஓகே, அதற்கான வாய்ப்புகளுமே இல்ல. ஆக்சுவலி அதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது. மற்றொன்று, இந்த மாதிரி ஆய்வுகள் எடுக்கப்பட்ட பொழுது எடுப்பதற்கு ஏற்றுக்கொண்ட அது ஒத்துக்கொண்ட அரசாங்கங்களே அதை என்ன செய்தன? ஓகே, இப்போ நீங்க தமிழ்நாட்டை பத்தி கேட்டீங்க, நான் தமிழ்நாட்டை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இப்போ அம்பாசங்கர் கமிஷன் என்று ஒன்று வைத்தார்கள் 1982ல். ஓகே, அதாவது அம்பாசங்கர் கமிஷன் வந்து 82ல இருந்து 85 பிப்ரவரி மாசம் ரிசல்ட் அவர் கொடுத்துட்டார். அவர் ரிப்போர்ட், அவர் ஒரு சர்வே பண்ணார், காஸ்ட் என்ன இருக்கு, எவ்வளவு இருக்கு, பேக்வர்ட் கிளாஸஸ் எவ்வளவு இருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர் எவ்வளவு இருக்காங்கன்னு ஒரு சர்வே பண்ணார். ஓகே, அவருடைய ஆய்வு என்பது ஒரு எல்லா வீட்டுக்கும் போனாங்க, எல்லாரையும் பார்த்தாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அவர்களால் என்ன செய்ய முடிந்ததோ அந்த அளவுக்கு ஒரு இது இல்லாமல் செஞ்சாங்க. ஆனால்
இப்ப வந்து அவருடைய அந்த ஆய்வினுடைய முடிவுகளை வந்து ஓகே அந்த ஆணையத்தில் இருந்த உறுப்பினர்கள் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கல ஓகே ஸோ அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா சில வகுப்பினர் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களேந்து பட்டியலேருந்து நீக்கப்படணும் அப்படின்னு சொன்னாங்க முரண்பாடுகள் இருந்தது அம்பா சங்கர் என்ன அந்த ஆய்வு நீங்க அந்த அறிக்கையை படுத்தீர்கள் என்றால் மிக அவர் மிக ஒரு சிரத்தையாக மிகவும் ஒரு ஒரு இதுவோட இது இது நன்றாக செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவர் செஞ்சார் ஓகே ஆனா அதாவது அவர் என்ன அவருடைய அந்த ஆணையம் ஆணையத்துல பணிபுரிந்த அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லாரும் பண்ணாங்க ஆனா நீங்க என்னன்னா உங்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லைன்னா உடனே நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி ரிஜெக்ட் பண்றீங்க இதுதான் அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இப்பொழுதும் அதுதான் இருக்க போகிறது என்றுதான் நான் கருதுகிறேன் அவ்வாறு இருக்காது அப்படின்னு அவர்கள் யாராவது உத்தரவாதம் கொடுப்பார்களா என்றால் மிக சிறந்தது நான் என்ன சொல்றேன் ஒரு நீங்க எந்த மாதிரியான ஆய்வு எடுக்கணுங்கிறது கூட நீங்க கட்சிகள் எல்லாரும் உட்கார்ந்து பெரிய பெரிய சோசியல் சமூக அறிவியல் ஆய்வாளர்கள் எல்லாம் இருக்காங்க நிபுணர்கள் இருக்காங்க இந்தியால எல்லாருமா உட்கார்ந்து ஒரு உடன்பாடு செய்து கொள்ளுங்க இந்த இந்த முறையில நாங்க எடுப்போம் ஓகே இதை நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு நீங்க என்ன சொன்ன பண்ணா அந்த எடுக்கும் பொழுது கூட சரியாக எடுக்கிறார்களா என்று கூட அப்பப்பொழுது ஒரு ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு கூட வைத்துக் கொள்ளுங்க இதெல்லாம் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு அதாவது முடிந்த அளவு இருக்கு தவறுகள் வந்து இருக்காதுன்னு நம்ம யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஆனா தவறுகள் வந்து சில சமயத்துல நிகழ்ந்து விடும் ஓகே அது வந்து அது அதை தவிர அந்த இதுகளை தவிர மற்றது வந்து நம்ம வந்து ஆனா அது அந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் உத்தரவாதம் கொடுப்பார்களான்னா கொடுக்க மாட்டாங்க ஓகே அதனால அது அப்புறம் வந்து அரசியல் ஏன்னா அந்த சமயத்துல அரசியல் கூட்டணி மாறிவிடும் அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் பேசுவார்கள் அதனால மாத்திப்பாங்க இது என்னன்னா நீங்க இன்னைக்கு இது ஒரு டாக்கிங் பாயிண்டா வைத்துக் கொள்ளலாம் இது பேசுவதற்கு இது ஒரு பெரிய கோரிக்கையாக இது பண்ணுவதற்கு இன்னும் சொல்ல போனா அரசியல் நெருக்கடி கூட இது கூட கொடுக்கலாம் அது ஆளுங்கட்சி கொடுக்கலாம் ஆளுங்கட்சி அதை நெருக்கடியா கருதுறாங்களாங்கிறது இன்னொரு விஷயம் பட் அவர்கள் அவர்களும் அவர்களுக்கும் ஏன்னா ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு இவ்வாறு அழுத்தம் இருக்கிறது அதனால நாங்க இதை எவ்வாறு நாங்கள் வந்து தள்ளி போடுவது என்று கூட அதாவது அவர்களே கூட முடிவு பண்ணிருக்கலாம் பட் இந்த மாதிரி சில கட்சிகள் வந்து வந்து சொல்லும் பொழுது அவர்கள் அதை செய்யலாம் என்னை பொறுத்தவரையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூப்பிட்டு எல்லாரோடைய பேசிட்டு நம்ம அடுத்ததான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அரசாங்கம் வந்து அவங்களோட கலந்தாலோசித்து எடுத்தார்கள் என்றால் ஏதோ ஒரு அதை வந்து நீங்க ஒரு ஒரு அதாவது மறுபடியும் நம்ம செஞ்சதையே 10 வருஷத்துக்கு மேல செஞ்சதையும் மறுபடியும் செய்யாமல் இருப்பதற்காவது அந்த முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று தான் கருதுகிறேன் நிச்சயமா சார் இது என்ன மாதிரியான சிக்கலை வந்து உருவாக்கும் இது ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு நெருக்கடி இதை கோரிக்கை இருக்கக்கூடிய கட்சிகளுடைய மனநிலை என்ன அப்படிங்கறது ரொம்ப தெளிவா விளக்கி இருந்தீங்க சார் இந்த தலைப்பை குறித்து எங்களோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ராமகிருஷ்ணன் சார் மிக்க நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு பாரத விலாச நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆர்வம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விருது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்